Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தலைநகர் டெல்லியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் வடிய தொடங்கிய போதும் ஆபத்து நீங்கவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் தெரிய வந்துள்ளது. வெள்ளத்தை தொடர்ந்து அரசு எதிர்கொண்டுள்ள சவால்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வரலாறு காணாத மிக கனமழை, யமுனை நதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் தத்தளித்தது தலைநகர் டெல்லி. தற்போது 4 நாட்களுக்கு பிறகு சிறிது சிறிதாக வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. யமுனை ஆற்றில் 208 மீட்டர் நீர்மட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடிய நிலையில் அது 207 குறைந்ததே இதற்கு காரணமாக உள்ளது. எனினும் அபாய கட்டத்திலேயே தண்ணீர் பாய்ந்தோடுவதாகவும் கூறுகின்றனர். டெல்லியின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனினும் பிரதான சாலைகள், வீதிகளில் குளம் போல் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணி தீவிரமாகியுள்ளது. மேடான பகுதிகள், சாலைகளில் இருந்து தானாகவே வெள்ளம் வடிந்தது. திங்கட்கிழமைக்கு முன்பாக போக்குவரத்தை சீர் செய்யும் வகையில் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். எனினும் சாலைகள், வீதிகளில் குவிந்துள்ள குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணி டெல்லி அரசுக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. சுகாதார சீர்கேடு நிலவும் முன்பாக குப்பைகளை முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே யமுனை நதியின் நீர்பிடிப்பு பகுதியான உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அங்கு மீண்டும் கனமழை பெய்தால் யமுனை நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டு டெல்லிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.